மாயன் இனத்தவர்கள் நாகரிகத்தை பற்றி சொன்னாலே மாயன் காலண்டர் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். உலகத்தில் பழமையான நாகரிகத்தில் மாயன் நாகரிகமும் ஒன்று. 8வது 9வது நூற்றாண்டில் அதிகமான மாயன் மக்கள் வாழ்ந்தாலும் அதற்கு அடுத்த ஒரு சில காலங்களில் மாயன் மக்கள் பெரும்பாலானோர் அழிஞ்சிட்டாங்க. விவசாயம், விஞ்ஞானம், அறிவியல் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கிய மாயன் மக்கள் குறுகிய காலத்திலேயே அழிஞ்சிட்டாங்க. இதற்கான காரணங்கள் வரலாற்றில் எங்கேயுமே பதிவாகவில்லை. பல வருஷ காலமாகவே மாயன் இனத்தவர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தேடிக்கிட்டு வராங்க. இந்த தேடுதல் முயற்சியின் பலனாக கடலுக்கடியில் மாயன் மக்கள் வாழ்ந்த குகையை மெக்சிகோ நாட்டில் கண்டுபிடிச்சாங்க. மாயன் நாகரிகம் மற்ற நாகரிகத்திலிருந்து மாறுபட்டு தனித்துவம் வாய்ந்தது. குறிப்பாக அவங்களோட கணித முறை ரொம்பவே மாறுபட்டது. உதாரணத்துக்கு இந்த காலத்தில் உபயோகிக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3, 4 ஒவ்வொரு யூனிட்டாக போகும். ஆனால் மாயன் நாகரிகத்தை சேர்ந்தவங்க உபயோகிச்சது 1, 20, 400 அப்படின்னு போகும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட காலண்டர் ரொம்பவே பிரபலமானது. இந்த மாயன் காலண்டரை மையமாக வச்சு தான் 2012 உலகம் அழிஞ்சிடும்னு எல்லோரும் நம்பினாங்க. மெக்சிகோ நாட்டை சேர்ந்த கடலுக்கடியில் ஆராய்ச்சி செய்கிற குழு ரெண்டு பெரிய நீர்வழி குகையை கடலுக்கடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு குகையும் ஒன்னோடு ஒன்று இணைஞ்சி 347 கிலோமீட்டர் தூரம் காணப்படுது. இதுவே உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய நீர்வழி குகைன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த குகையை பல ஆண்டுகளாக சோதனை நடத்தி இது மாயன் மக்கள் வாழ்ந்த இடம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கு ஆதாரமாக அங்கு சிதைஞ்சு போயிருக்க பாத்திரங்களும் எலும்பு கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் நிறைய குறிப்பீடுகள் இருக்குது. இந்த குறிப்பீடுகள் எல்லாம் மாயன் மக்கள் அந்த இடத்துல குடியேறினதை பற்றியும் வாழ்க்கை முறையை பற்றியும் சடங்குகளை பற்றியும் விளக்கி கூறியிருக்கு. அங்கே இருக்க ஒரு சில குறியீடுகள் இந்த குகை கடவுள்கிட்ட தொடர்பு கொள்ள பயன்படுத்தியதா வரையப்பட்டிருக்கு. இது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த குகையில் உள்ள நீரோட்ட தரத்தை பரிசோதனை செய்யறதுக்கும் பயோடைவர்சிட்டிக்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருக்காங்க. மெக்சிகோவோட தொல்பொருள் ஆராய்ச்சி இயக்குனர் இந்த குகையை கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட 20 வருஷம் செலவு செஞ்சதாகவும் அதனோட பலனாக இந்த குகை கிடைச்சதாகவும் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.